ஹலோ, அவங்க ஒய்ஃப் அது அன்பா கூட ஒன்று தம்பி பேர் அன்பழகன் சார். நான் பந்தல் காண்டாக்ட் இலை கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். நோம்பி ஆகிறதுக்காக ஒரு ஆட்டு வந்து 60,000 பணம் வாங்கியிருந்தாப்பிங்க. அதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காப்படி எவ்வளோ வாங்கியிருக்காப்பிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் வந்து நேற்று வந்து தம்பியை என்னுடைய தம்பி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி எனக்கு பணம் வரலன்னா பாரு ஒன்று என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு பணம் கொண்டு வாங்கின கொடுக்க யோகியம் நீங்களும் அதுக்கட உயர வச்சுட்டு விளையாடுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதில் அவங்க மனசு கொண்டு வந்து போயிட்டாங்க. முந்தான சீட்டு வீட்லேயே சீட்டு பிடிச்சி அடமானம் நிறைய அடமானம் வாங்குறாங்க, கந்து வட்டி விடுறாங்க. அவங்கக்கிட்ட சீட்டு போட்டு சீட் எடுத்துக்காங்க, 50,000 சீட்டு. ஒரு 3 மாதம் சீட்டு பாக்கி நிற்கிது, அதுக்கு வட்டி போட்டுங்க, வட்டி வளர்த்தாருன்னா சோத்த திங்கிறி அப்படி அப்படின்னு பேசி கொஞ்சம் ஏகாமல் பேசிட்டாங்க தம்பியை. அது வந்து வீதியை வந்து சிரிக்கடிப்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் டாச் பண்ணாங்க. உங்களுடைய வீட்டு பத்திரத்தை வச்சு ஒரு சரவணங்கிற நண்பர் மூலியமாக ஒரு 50,000 பணம் வாங்கியிருக்கிறோம், அதுக்கு 3 மாதம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன பண்ண உடனே எனக்கு பத்திரம் திருப்பிக்க நீ அப்படின்னு சொல்லி அவங்களும் டார்ச்சர் பண்ணுவோம். 3 பேர் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவோம். என்னுடைய தம்பி என்ன பண்ணிருக்காரு, மனைவிகிட்ட வந்து நான் இல்லைனா குழந்தை குட்டி நல்லா பார்த்துக்கியா பார்த்துக்கன்னு 2 தடவை கேட்டுருக்காரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு அழுது இருக்குது அப்படின்னு சொல்லி குடிப்பழக்கம் இருக்குது, ஃபீஸிங் இருக்குது, பனி ப்ராப்ளத்தினால செத்துட்டா இருக்கிற மாதிரி எடுத்து சொன்னாங்க. நாங்கள் மறுபடியும் நீங்கள் சார் நாங்கள் கொடுத்த மனு மேலே நீங்கள் முறையான ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போகாமல் நாங்கள் வந்து ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுவோம், ஃப்ரீயில் வாங்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க சார். இதுமாரி வன்கொடுமை வந்து இனிமேல் கரூர்லையோ எந்த மாவட்டத்துலேயும் இந்த பொண்ணு 2 குழந்தைய வச்சு கஷ்டப்படுறது யாரும் கஷ்டப்படக்கூடாது, தயவு செஞ்சு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளுங்க.